கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அருமையான ஒவ்வொருவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன் இந்த முறையின் ஆண்டவரைப் பற்றியும் சீசர்களை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் ஞான பற்றியும் மிக முக்கியமான காரியங்களை சொல்லுவதற்கு ஏவப்பட்டேன் ஆண்டவர் வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இப்போதும் உங்களுக்கு ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் ஒன்பது இருபது படிக்கிறேன் அப்போஸ்தலர் ஒன்பது வசனம் இருபது தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் காலம் அறிந்து கர்த்தரை அறிவியுங்கள் காலம் அறிந்து சூழலை அறிந்து அவசரம் புரிந்து ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க வேண்டும் யார் இந்த காரியத்தை செய்தது தாமதமின்றி பார்க்கும்போது ஸ்தேவான் மரணத்துக்கு காரணமான மனுஷனும் ஒருவன் சவுல் சபைய பாழாக்கி கொண்டிருந்தான் தேவன் அவன் வாழ்க்கையை தொட்டார் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார் நடுக்கம் உண்டாயிடுச்சு நான் என்ன செய்யணும் ஆண்டவரு இதுவரைக்கும் சொந்த வழியில் ஓடிக்கிட்டு இருந்த நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க இந்த பதில் வருகிறது நீ போ உன்னை தெளிவாக நான் நடத்துவேன் மூணு நாள் பார்வை இல்லை சாப்பிடலை குடிக்கலை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சவுலுக்காக தேவன் கிரிய செய்கிறார் அனனியா என்ற ஒரு சீஷன் ஆண்டவர் பேசுகிறார் நீ எழுந்து தர்சு பட்டணத்துக்கு போ சவுல்னு ஒருத்தவன் இருக்கிறான் இப்பொழுது அவன் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறான் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க நீ அறை வீட்டில் பண்ணுறதும் தெரியும் வெளியில் ரோட்டில் பண்ணுறதும் தெரியும் சவுளை பற்றி சொல்கிறார் அவன் இப்போது சபையை பாழாக்கினவன் ஜனங்களை பயமுறித்தினவன் இப்ப பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆண்டவர் தொட்டால் வாழ்க்கை மாறுது ஆண்டவர் தொட்டால் இதயம் மாறுகிறது ஆண்டவர் தொட்டால் தரிசனம் உண்டாகிறது ஆண்டவர் தொட்டால் எதிர்கால திட்டம் மேலே வருகிறது ஜவம் பண்ணுறான் அனனியாங்கிற வரவன் அதை போல தரிசனம் கண்டான்னு சொல்றாரு உடனே அனனியா சொல்றாரு ஐயையோ அவன்தான் இப்போ இப்ப இவ்வளவு நம்ம சபையெல்லாம் துன்பப்படுத்தியவன் ஆண்டவர் சொல்றாரு நீ போ அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் எனக்காக அவன் பாடுபடுவான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அனனியா ஆண்டுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தார் சவுல் இருக்கிற இடம் ஏன்னா ஒரு ஆத்மா முக்கியம் ஒரு ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது அந்த நேரத்தை தவற விட்டாச்சுன்னா அந்த ஆத்மா கெட்டு போயிடும் அனனியா உடனே கீழ்ப்படிந்து சவுல்கிட்ட போய் பேசுகிற என் சகோதரனே சவுலே நான் தான் அனனியா என ஆண்டவர் அனுப்பினார் நீ சுகமடைய வேண்டும் கரங்களை வைத்தார் கண்களிலிருந்து மீன் செதியில் விழுந்தது அவன் பார்வை அடைந்தான் எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான் பின்பு சாப்பிட்டான் சீஷரோடு சில நாள் தங்கினான் இதற்கு மேல சவுலால முடியல தாமதிக்கல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் நான் இப்போதான் ஞானஸ்தானம் எடுத்தேன் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகட்டும் இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் இப்போ நாம கூட இப்போ ஞானஸ்தானம் எடுத்து உடனே போய் பிரசங்கம் பண்ணுங்கிறது இல்லை அனுபவத்தை சொல்லலாம் ஆனால் இவர் ஏற்கனவே சத்தியம் தெரியும் எப்படி உடனே ஆலயத்தில் எழுந்து இயேசுவ சொல்ல முடிந்தது தெரியும் அவன் கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது எல்லா சத்தியம் தெரியும் நல்லா படித்த படிப்பாளி தெரிஞ்சதனால தான் இவர் அவருடைய கண் திறக்கப்பட்ட பின்பு அழைப்பு வந்த பின்பு எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தான் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார் இன்றைக்கி எத்தனையோ வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு ஞானசன் எடுத்து சர்ச்சுக்கு போகிறோம் அடன் இவர் பாஸ்டராக மாற வேணாம் நீ ஒரு பெரிய மாஸ்டராக மாற வேணாம் இயேசுவை பற்றி சொல்லலாமே யாருக்காவது காலேஜுக்கு போகிறீங்களே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அரட்டை அடிக்கிறோம் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஃபோனில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் நீ ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்துவ குறித்து சொ முந்தி தெரியல இப்போ ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுது மற்றவங்களோட பழகுறீங்க யாருக்காவது சொல்கிறீங்களா ஐயா நான் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு டூ வீலரில் போவேன் யாராவது கிடைப்பாங்க ஏசுவை பற்றி சொல்லுவேன் ஒரு ட்ரெயினில் போவேன் அங்கேயும் அப்படி பண்ணுவேன் நடந்து போவேன் யாரோ ஒரு உதவிக்காக கேட்பாங்க நான் அதை கொடுத்துட்டு ஏசுவை நம்புங்கன்னு சொல்லுவேன் இப்படி நான் எங்கே போனாலும் எனக்கு தெரிந்த மொழியில் நான் அதை செய்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா அடுத்த அந்த நபர் நம்மக்கிட்ட வர மாட்டாங்க இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் நாம் நாட்களை வீணாக்கிட்டோம் தூங்கி தூங்கி நேரத்தை வீணாக்கிட்டோம் டிவி பார்த்து பார்த்து நேரத்தை வீணாக்கிட்டோம் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறோம் எது முக்கியம் அதை செய்யுங்க எது முக்கியம் அதை செய்யுங்க கத்தருக்கு முன்னால் நாம் எல்லோரும் போய் நிற்கணும் எல்லோருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கணும் எல்லாரும் ஞாய்ந்தீர்க்க போகிறார் தெரிந்து தெரியாமல் நாம் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்து ஆண்டவன் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் நம் மேலே நம்பிக்கை வைக்கிறார் நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்று அவரைப் பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அதை செய்ய ஆயத்தமா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் முன்பெல்லாம் நான் அதை பண்ணேன் இப்போ ஏன் இப்போ என்னாச்சு உங்களுக்கு தப்பாக வழிகாட்டுறது யார் கலாத்திய சபையை பாருங்களேன் இவ்வளோ வேகமாக ஓடுனீங்களே பவுல் தான் சொல்கிறார் எவ்வளவோ சத்தியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன் எவ்வளவோ அருமையாக நடத்தின ஏன் இப்போ உங்கள் வழி தாறுமாறாக போச்சு உங்களை தவறாக வழிகாட்டுறது யார் நான் சொல்கிற வார்த்தையில் இருந்தீங்கன்னா நான் காட்டுகிற வழியில் நீங்கள் இருந்தீங்கன்னா சரியா இல்லை உங்களை மயக்கினது யார் பவுல் கேட்கிறார் இந்த பவுல் தான் கேட்கிறார் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலையிலே ஆலயத்திலே பிரசங்கித்த இந்த பவுல் தான் கேட்கிறார் உங்களை யார் மயக்கினது மயக்கம் போடுறாங்கன்னா பிசா சாவி தானே அப்புறம் அவங்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லுகிறார் எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே உங்கள் சாட்சியை சொல்லுங்கள் ஆண்டவுடைய சாட்சியை சொல்லுங்கள் பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறட்டும் நரகத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வரட்டும் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவே தேவன் என்று இடட்டும் இருதயம் மாறட்டும் ஆசீர்வாதத்தோடு வாழட்டும் அதற்கு நீங்கள் காரணமாருங்க அதிநிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் பரலோக தந்தையை துதிக்கிறோம் இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ங்க உமக்கு ஸ்தோத்திரம் எப்படியாயினும் ஒரு கூட்ட ஜனம் அழிவுக்கு போகாமல் நித்திய ஜீவனை கண்டடைய கருவ கொடுங்கப்பா நீ நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஏசு விநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமென்